சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றைய நாள் உனக்கு இனிதான நாள் தங்கமே. அருமையான விடியலாக விடிந்துள்ளது உனக்கு. அற்புதமான நாளாக இருக்கும் தங்கமே என்று அதிசயம் நடக்கும், எதிர்பாராத திருப்பம் நடக்கும், நிச்சயம் நல்லது நடக்கும் தங்கமே. நல்ல செய்தியை உன் செவியில் கேட்கப் போகிறாய். உனக்காக உன் சாயப்பா சொல்லும் குறி இது சர்வ நிச்சயமாக பலிக்கும். தவற விட்டு விடக்கூடாது தங்கமே. கேள், மனம் மகிழ்வாய், மனதில் ஆனந்தத்தோடு துள்ளி குதிப்பாய் தங்கமே. என் சாயப்பா இருக்கிறார் என்று நம்புவாய் தங்கமே. என் செல்வமே, உன் செயல்களில் எந்த தவறுமே இல்லை. வேதனைகளை மட்டுமே நீ அனுபவித்து சாக பிறப்பதில்லை. நீ சாதனை வலை செய்து வாழ பிறந்துள்ளாய். துக்கம், கஷ்டம், தோல்வி, துயரம், வெற்றி, பிரச்சனை, இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அழுகை, வேதனை என வருவது இயற்கைதானே. கவலைப்படாதே, உன் வாழ்க்கையில் இனி வெற்றி நிச்சயம் மட்டுமே இருக்கும். உன்னை இறுக்கமாக உன் சாயப்பா நான் பிடித்துள்ளேன். நம்பிக்கையோடு இரு. உனது நெருக்கடியான நேரங்களில் என் பாதத்தை பற்றிக்கொள் தங்கமே. உனக்கு தேவையான சக்தியை நான் உனக்கு தருகிறேன். நீ தூக்கமில்லாமல் தவிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பொறுத்துக்கொள், இந்த காலம் மாறுவதற்கு இன்னும் சிறிது காலம்தான் உள்ளது. கலங்காதே, எவ்வளவோ கஷ்டத்தை கடந்து வந்து விட்டாய். யாரோ உன்னை புறக்கணித்து விட்டார்கள் என்று நீ அழலாமா? யார் உன்னை புறக்கணித்தாலும் கவலை கொள்ளாதே. எனது கண்கள் பக்தியோடு தொழுபவர்களையும் அன்போடு நேசிப்பவர்களையும் அவர்களை நான் என்றும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அவர்களின் நடவடிக்கைகளை கவனித்த வண்ணம்தான் இருப்பேன். எனது அருளால் இன்றோடு உன் துன்பம் விலகி உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் தங்கமே. உனது குடும்பம், தொழில் நீ நினைத்ததை விட மிகச்சிறப்பாக இருக்கும். உனக்கான இது ஆசீர்வாதம் செய்து சொல்லும் குறி இது தங்கமே. உன் சாயப்பா உனக்கு அருகில் இருக்கும்போது வாழ்க்கையில் நீ சாதிக்க முடியாது என்ற காரியம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தும் கடந்து செல்லும். ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை நம் சாயப்பாவிடம் கடைபிடித்தால் சாயன்பர்கள் விரும்பிய அனைத்தும் கிடைக்க பெறுவீர்கள். சோதனை அதிகம் இருந்தால் உனக்கு மகிழ்ச்சி பெரிய அளவில் வரப்போகிறது என்ற அர்த்தம். அதனால் கவலை கொள்ளாதே, நல்லதே நடக்கும். எல்லோரும் உன்னை விட்டு விட்டால்தான் என்ன, நான் இருக்கின்றேனே உனக்கு. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மனதை குழப்பிக் கொண்டு இராதே. அது நடந்திடுமோ, இது நடக்குமோ என்று மனதை குழப்பிக் கொண்டு இருக்காதே. அப்படி எதுவும் நடந்திராது. நீ எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. உன் மனம்தான் உன்னை குழப்பி பல சங்கடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நிம்மதியாக இரு. எதை பற்றியும் நீ நினைக்க வேண்டாம். எதை பற்றியும் நீ கவலைப்படவும் வேண்டாம். நடக்கப் போவது உனக்கு நல்லதே தான் நடக்கும் தங்கமே. உன் சாயப்பா இருக்கும்போது எந்தவித பிரச்சனையும் வராமல் உன்னை நான் பாதுகாத்து வருவேன். நீ எதை நினைத்து மனக்குழப்பத்திற்கு ஆளாகி மனம் சங்கடப்படக்கூடாது. உனக்கு பிடிக்கும்படி வாழ வேண்டுமானால் எல்லா உயிர்களையும் நேசி தங்கமே. தன்னலம், அதாவது உன் சுயநலத்தை மட்டும் விட்டுவிடு. பின்பாரேன், தானாக வந்து சேரும் அன்பான உறவுகள், நிச்சயம் தானாக வந்து சேரும் உன் அன்பான உறவுகள். உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்துப்பார். அனைவருக்குமே உன்னை பிடித்துவிடும். உன்னையே நீ பிரிந்து கொண்டு வாழ பழகு. நல்லதை மட்டும் செய். எப்போதுமே நல்லவர்கள் உன் பக்கத்தில் இருப்பார்கள், உண்மையாக இருப்பார்கள். உண்மையாக பேசி பழகேன், என்றும் நல்லதுதான் நடக்கும். சத்தியம் என்றும் ஜெயிக்கும் தங்கமே. தவறுகளை திருத்திக்கொள், அது தப்பே கிடையாது. நீ முதலில் உன்னை விரும்பி நேசித்துப்பார், உன்னை நீ விரும்பிப்பார். மற்றவர்கள் அனைவரும் உன்னை அன்போடு பழகுவார்கள், உன்னிடம் அன்புடன் பழகுவார்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் தங்கமே. நடுங்கி நடுங்கி வாழ்ந்தால் நாடி இல்லாதவன் கூட உன்னை நசுக்கி விடுவான். இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. கோபத்தை குறைத்துக்கொள், அடக்கிக்கொள் என்று கூட சொல்வேன். இல்லைனா உன்னை அதை அடக்கிவிடும் தங்கமே. அனைவரிடமும் அன்பாகவும் மென்மையாகவும் பேசி பழகேன். கடுஞ்சொற்களை பயன்படுத்தாதே. உன் அமைதி உன்னை மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கும். உனக்கு சொந்தமானது அன்பு மட்டுமே உன் சாயப்பாவின் அறிவுரையை கேட்டு அன்போடு நடந்து கொள் தங்கமே. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள நாள் முழுவதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய். என் மீதும் கோபப்பட்டு விடுகிறாய். சில சமயங்களில் தவறான முடிவையும் எடுக்க நினைக்கிறாய். உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது. உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளை அடுத்தவிடம் சொல்ல நினைக்கிறாய். சொல்ல முடியாமல் தவிக்கவும் செய்கிறாய்.
சில சமயம் சொல்லியும் புலம்பி விடுகிறாய். உதவிக்கு யாரும் இல்லையே, என்னை புரிந்து கொள்வோர் யாரும் இல்லையே என்று ஆதங்கப்படுகிறாய் தங்கமே. கலங்காதே என் செல்வமே. உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் சாயப்பான் நான் இருக்கிறேனே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, தாங்க முடியாத கஷ்டத்தை என்றுமே என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதில்லை. தன் மகனோ மகளோ கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது, தன் மகனோ மகளோ நிற்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது தாயாவது மகிழ்வாக இருப்பானா? சொல் பார்க்கலாம். உன்னோடு உன்னில் நானும் வழிகிறேன். தைரியமாக செல், எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம், வாழ்ந்து காட்டி விடலாம் தங்கமே. எழுந்து நில், துணிந்து எழு, நம்பிக்கையோடு எழு. இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் சென்று கொண்டுதான் இருக்கிறேன், உன் கூடவே தான் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் பெயரை, என் நாமத்தை உச்சரித்து கொண்டே வா. அனைத்தையும் நான் சுபமாக்கி காண்பிக்கிறேன். எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நிறைய செய்வேன் தங்கமே. இதில் என்றும் குறைவே கிடையாது, சந்தேகமும் வேண்டாம். சற்று பொறுமையாக இரு. என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவாய். அதற்கு உன் சாயப்பா பொறுப்பு. முழுவதுமாக பொறுப்பை தருகிறேன். நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்மவினையால் தான். உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். உன் கர்மவினைகளை விரைந்து முடிக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். அதுவரை நீ அமைதியாக இரு. நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று மட்டும் நினைத்து விடாதே. உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். எனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காதே. உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயேதான் முடிவு செய்யேன். உன்னில் இருக்கும் நான் அதற்கு நிச்சயம் உதவி புரிவேன். ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாயே, ஏன் தங்கமே? தவறு. எவர் மீதும் கோபம் கொள்ளாதே, அது மிகவும் கொடியது. உதவி புரிபவரிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவரிடம் கூட வேண்டாமே. ஏன், அனைவரிடமுமே நீ அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கிச் செல். நீ அதை அடைய நான் துணையாக இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். உன் ஒட்டுமொத்த செயலுமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். இனி நீ வாழும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அவசரப்படாமல் மட்டும் இரு. உன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வை. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் தங்கமே. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை. கஷ்டத்தை சகிக்க பழகிக்கொள். எதையும் எதிர்த்தினில் கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு தங்கமே. நம்பிக்கையோடு இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறப் போகிறது. அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாய் நான் இருப்பேன். உனக்கு பாதுகாப்பாய் நான் இருப்பேன். உனக்கு அரணாக தூணாக நான் இருப்பேன். உன்னை சீரும் சிறப்புமாக நான் வாழ வைப்பேன் தங்கமே. நல்ல பெயருடன் வாழ வைப்பேன். நிம்மதியான மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பேன். நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன் தங்கமே. வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானாகவே தேடி வரும். இன்று முதல் உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்து விட்டது தங்கமே. இதுதான் உனக்கான நல்ல குறி. சாயப்பா சொல்வதை கேட்டு நம்பி செயல்படு தங்கமே. மகிழ்ச்சியாக இருப்பாய். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.